வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் இருக்கும் மர்மங்கள் நிறைந்த கோவில் குளங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருத்தலா குளம் ஆக்ராவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருத்தலா கிராமத்தின் பழமை வாய்ந்த குளத்து நீர் ஒரு மருந்தாக கருதப்படுகிறது. இன்றும் கூட தோல் நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த குளத்து நீரில் குளித்து தங்கள் அனைத்து வியாதிகளையும் விரட்டுகிறார்கள். இந்த அதிசயமான குளமானது சத்தியுக காலத்தோடு தொடர்புடையதாகும். இங்கு விநாயகர் மற்றும் சிவன் கோவிலும் இருக்கிறது. சத்தியுகத்தில் இந்திரனின் சிம்மாசனத்தை விருத்திராசுரன் என்ற அசுரன் கைப்பற்றுகிறான். எனவே என்ன செய்வது என்று அறியாத இந்திராதி தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட தசிசி முனிவரின் முதுகெலும்பிலிருந்து பெறப்படும் ஒருவித ஆயுதத்தின் மூலமாக விருத்திராசுரனை கொல்ல முடியும் என்று ஆலோசனை கூறுகிறார் பிரம்மா. எனவே இந்திரனும் தசிசி முனிவரின் முதுகெலும்பிலிருந்து வஜ்ரம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பெற்று விருத்திராசுரனை கொள்கிறார். இந்த அரக்கன் பிராமண குலத்தை சேர்ந்தவன் என்பதால் அவனை கொன்ற பாவத்தை போக்க தேவர்கள் ஒரு யாகம் நடத்துகிறார்கள். தேவர்கள் யாகம் நடத்திய இடம்தான் இன்று விருத்தலா குண்ட் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. விருத்திராசுரன் பெயரில் இந்த இடம் விருத்தலா கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் இங்கு துவாபரயுகத்தில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். அக்காலத்தில் இந்த குளத்தில் தண்ணீரே கிடையாது. அனைத்து உயிரினங்களின் தாகத்தை தணிக்க இந்த குளத்தை பகவான் கிருஷ்ணர் தான் திறந்து வைத்தார். பிருந்தாவனத்தை நேரடியாக இணைக்கும் ஒரு குகை இந்த குளத்தின் அடியில் இருக்கிறது. பகவான் கிருஷ்ணரின் கைப்பட்டதால் இந்த குளத்தின் நீர் அமிர்தம் போல் இனிப்பாக இருக்குமாம். இன்றும் இந்த குளத்தின் நீர் இரவு நேரங்களில் பால் போல மாறிவிடுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் இந்த குளத்தின் நீரை தங்கள் கையோடு எடுத்துச் செல்கிறார்கள். இந்த குளத்தின் நீரில் உள்ள சிறப்பு என்னவென்றால், உலகில் எங்குமே குணமடையாத தோல் நோய் கூட இந்த குளத்து நீரில் குளிப்பதன் மூலமாக குணமாகும் அந்த நம்பிக்கையானது என்றும் தொடர்கிறது. இந்த குளத்தில் குளிக்க தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ரேதாஸ் குண்ட் கேதார்நாத். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் பக்தர்களால் நடத்தப்படும் யாத்திரைகளில் ஒன்று கேதார்நாத் யாத்திரையாகும். சாவித்திரி ஆற்றின் அருகே கேதார்நாத் கோவிலில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த ரேதாஸ் குண்டிற்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகிறார்கள். புராணத்தின்படி காமதேவன் சிவபெருமானின் கோபத்தால் எரிக்கப்படுகிறார். இதை பார்த்து அவரது துணைவியான ரதிதேவி துக்கத்தால் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தார். அவளது கண்ணீர் சிந்திய இடத்தில் ஒரு குளம் உருவானது. இந்த குளம்தான் ரேதாஸ் குண்ட் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் இருக்கும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், இந்த குளத்தின் அருகே நீங்கள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபிக்கும் போது இந்த குளத்தில் இயற்கையாகவே நீர்க்குமிழிகள் உருவாகிறது. இந்த இடத்தில் பாண்டவர்களில் ஒருவனான பீமன் சிவபெருமானை வழிபட்டான். ஒரு மனிதன் இந்த குளத்தின் புனித நீரை குடித்தால் அவன் சிவபெருமானின் தெய்வீக அருளை பெறுவானாம். பத்ரிநாத் டேப்குண்டா. பத்ரிநாத் குளம் பத்ரிநாத் கோவிலின் அருகே அமைந்துள்ள ஒரு புனிதமான குளமாகும். பத்ரிநாத் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1000கணக்கான யாத்ரீகர்கள் வருகிறார்கள். பத்ரிநாத் தரிசனத்துக்கு முன்பாக பக்தர்கள் இந்த குளத்தில் குளித்து தங்கள் பாவங்களை கழுவுகிறார்கள். இந்த குளத்தில் குளிப்பதால் அனைத்து வியாதிகளும் குணமாகும். பக்தர்கள் தங்கள் உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த இயற்கையாக அமைந்த இந்த சூடான நீரூற்றில் குளிக்கிறார்கள். குளிர்ந்த வானிலை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் போதிலும் கூட இந்த குளத்தின் நீர் சூடாக இருக்குமாம். இந்த குளத்தில் சூரிய தேவன் இருக்கிறார் என்றும், எனவேதான் இந்த குளத்து நீரில் குளிப்பதால் நம் உடல் பிணிகள் நீங்குகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். தலாகி குளம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொகரா மாவட்டத்தில் தலாகி என்ற மர்மமான குளம் அமைந்திருக்கிறது. இந்த குளத்தின் முன் நின்று கைகளை தட்டினால் தண்ணீர் தானாகவே உயரத் தொடங்குகிறது. அறிவியலாளர்கள் கூட இதன் பின்னால் இருக்கும் மர்மத்தை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குளத்தில் கோடை காலத்தில் குளிர்ந்த நீரும் குளிர் காலத்தில் வெந்நீரும் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த குளத்தின் நீரில் குளித்தால் தோல் நோய்கள் குணமாகும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த குளத்து நீரில் குளித்தால் தோல் நோய்கள் கண்டிப்பாக குணமாகும். ஏனென்றால் இந்த நீரில் கந்தகமும் ஹீலியம் வாயுவும் கலந்திருப்பதாக புவியியலாளர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி தினத்தன்று இந்த இடத்தில் ஒரு திருவிழா நடைபெறுகிறது. தூரத்திலிருந்து கூட அந்த திருவிழாவின் போது
மக்கள் குளிப்பதற்காக இந்த குளத்திற்கு வருவார்கள். பீம்குண்ட் விஞ்ஞானிகளால் கூட இந்த குளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குளம் மகாபாரத காலத்தோடு தொடர்புடையது. இந்த மர்மமான குளத்தின் பெயர் பீம்குண்ட் என்பதாகும். இது மத்திய பிரதேசத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பச்னா என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த குளத்தின் முக்கியத்துவம் மகாபாரத காலத்தோடு தொடர்புடையதாகும். மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டு அங்குமிங்கும் அலைந்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் தவித்தார்கள். எவ்வளவு முயன்றும் அவர்களால் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழலில் பீமன் தன் கதையால் தரையில் ஓங்கி அடித்து இந்த குளத்தை உருவாக்கி பாண்டவர்களின் தாகத்தை தணித்தான். இந்த குளம் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக தோன்றினாலும் கூட இதன் சிறப்பம்சம் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். இந்த குளத்தை பற்றி கூறும்போது ஆசிய கண்டத்தில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது இந்த குளத்தின் நீர்மட்டமானது தானாகவே அதிகரிக்க தொடங்கும். உள்ளூர் நிர்வாகம் முதல் வெளிநாட்டு டிஸ்கவரி சேனல் வரை இந்த மர்மமான குளத்தின் ஆழத்தை கண்டறிய முடியவில்லை. வெளிநாட்டு விஞ்ஞானிகள் இக்குளத்தின் ஆழத்தை கண்டறிய 200 மீட்டர் நீருக்கடியில் ஒரு கேமராவை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை இதன் ஆழத்தை அறிய முடியவில்லை. பீமகுண்டில் இருக்கும் நீர் கங்கையை போல் தூய்மையானது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.